இங்கே ஒரு கடை கொண்டோம் டைம் பாஸ்னு. சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்து, சாண்ட்விச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்து, ரோஸ்ட் மில்க் எல்லாம் இருக்கு. அடுத்த காஃபி எல்லாம் குடித்தோம் சூப்பராக இருந்து. இந்த கடை எங்கள் ஆசாரிபலத்து ஆஸ்பத்திரி கிட்டே இருக்கு, எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ஃபேமிலியோட தான் வந்தோம், நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட வாங்க. நாங்கள் எல்லாம் டைம் பாஸ் ஷாப்புக்கு வந்தோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரண்ட் கேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. நாங்கள் டீ அண்ட் சாண்ட்விச் காஃபி எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், மச்சு ட்ரைடாக இருந்தது. நீங்களும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, நல்லாயிருக்கு. டைம் பாஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலோட மெயின் கேட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து ரோஸ் மில்க் சாப்பிட்டோம், ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்டியாக இருந்து சுகர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்விச் சாப்பிட்டோம், சாண்ட்விச்சில் இந்த சீஸ் இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லோரும் வாங்க. டீ நல்லா இருந்தது, நிறம் சுவை திறம்லாம் சொல்கிற மாதிரி நல்லா தான் இருந்தது. அப்புறம் ப்ரைஸும் பரவாயில்ல, இன்றைக்கி ஓப்பனிங்க்கு காஃபி 5 ரூபா தான், டீ 5 ரூபா தான். அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, சாண்ட்விச் பெல்ஜியன் சாக்லேட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்துக்கீங்களா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. போகிற வழியில் இந்த கடையை பார்த்தேன், அப்படியே சரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா போர்டு போட்டிருந்தாங்க, கிராண்ட் ஓப்பனிங் இனாகரல் ஆஃபராக போட்டிருந்தாங்க. சரி எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்தோம். டீ காஃபிலாம் இன்னைக்கு இனாகரல் ஆஃபராக ஜஸ்ட் 5 ரூபீஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஈவினிங் போல் வந்து சாண்ட்விச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், சாண்ட்விச்சு ஃப்ரைஸ் அது வெறும் 60 தான். மெனு பார்த்தோம், கொண்டு வந்திருக்காங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்டாக வரலாம், இது பண்ணலாம். ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கு. கடை எங்கே இருக்குன்னா நம்ம ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜுக்கு ஃப்ரண்ட் கேட்டில் அப்போலோ மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. எல்லோரும் வாங்க வந்து சாப்பிடுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் வந்து மொஹமதா சார். இது நான் இதுக்கு முன்னாடி கல்ஃபில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அங்கே ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு, டீயோ இல்லை கஃபே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணணும்னு. அப்போ அந்த டைமில் நான் கல்ஃபில் இருக்கும் போதே சர்ச் பண்ணிகிட்ருந்தேன் நிறைய. அப்புறம் வீட்லேயும் எப்படியும் சொன்னேன், எல்லாம் ஓகேங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ நான் ஜாபை குயிட் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணிக்கிட்டு லேட்டராக பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் பண்ணுறதே இப்போவே பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய இது பார்த்தேன். ஸோ அது ஒவ்வொரு இதுவும் நான் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயினர் சரியில்லை, சில இடத்துல நிறைய சொல்கிற ரேட்டை விட அதிகமாக வாங்குறாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது அதிகமாக வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக நான் ஃபைனலாகிட்டு டைம் பாஸை செக் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. அது குறிப்பாக சொல்லணும்னா நான் எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸிக்கும் நான் கால் பண்ணி இப்போ பர்சனலாக நான் என்கொயர் பண்ணேன். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஒன்று ரெண்டு கடை க்ளோஸ் பண்ணதை கூட நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அந்த இடம் சரியில்லை, லொக்கேஷன் சரியில்லை, மற்றபடி அப்போ கூட அவங்க வந்து டைம் பாஸ் எந்த நெகட்டிவாட்டி எதுவுமே சொல்லலை இந்த ஃப்ரான்ச்சைஸி. ஸோ அப்போ நாங்கள் நானும் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இதை டிசைட் பண்ணி இது ஓகேன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து டைம் பாஸ் அப்ரோச் பண்ணோம். அவங்களுமே உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி தரும்போது இது எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. மெனுஸும் ஒரு கெஃபேக்கு என்ன மெனுலாம் வேணுமோ எல்லா மெனுவுமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதுமே ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் அது இதுன்னு பார்க்கும்போது எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதனால் டைம் பாஸே சூஸ் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 20 மே, இன்றைக்கி கடை காலையில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு, கடை லைட்டாக உள்ளே இருக்குதே கஸ்டமர் வருவாங்களா என்னன்னு. ஆனால் பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கடை லொக்கேஷன் வந்து ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் காலேஜோடு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இன்றைக்கி ஓப்பனிங் டேனால் ஓப்பனிங் டே ஆஃபர் மட்டும் ஒரு 4-5 மெனு மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து வேஃபில் ஒன்று வச்சுருந்தோம், ஸ்டிக் வேஃபில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அப்புறம் சாண்ட்விட்சு வித்து ஃப்ரைஸோட, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸு, வாட்டர் மெலன் மட்டும், அப்புறம் டீ காஃபி அம்மா கொடுத்துருந்தோம். எல்லாமே நல்லா மூவிங்காக இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எங்களுக்கு சாண்ட்விட்ச் நல்ல மூவிங் ஆச்சு. ஸோ ஒன்ஸு சாப்பிட்டுட்டு போனவங்க கூட ரெண்டாவது வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அது நல்லா மூவிங் ஆச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸுமே ஓகே, எல்லாருமே கேட்டு வாங்கினாங்க. அது மாதிரி ரோஸ் மில்க்குமே இன்றைக்கி இருந்த மெனு எல்லாமே கொஞ்சம் மூவிங் ஆச்சு. அதுலேயும் நல்ல மூவிங் ஆனது சாண்ட்விட்ச்னு எல்லாருமே நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க. சாப்பிட்டவங்களுமே எல்லாமே நல்லா இருக்குது, மசாலா எல்லாம் சூப்பராக இருக்குது, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போனாங்க. இதுதான் ஓகே ஆகிட்டு ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி நாங்கள் காண்டாக்ட் பண்ண என்கொயரி பண்ணும் போது அவங்க சைட்லேருந்து நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. மற்றபடி அவங்க எல்லாமே சொல்லித்தரதாக இருக்கட்டும், உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதை சூஸ் பண்ணோம். அவங்க சைட்லேருந்துமே நாங்கள் ஒரு பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்டர் போட்டு டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ட்ரெயினர் மிஸ்டர் சுரேந்தர் அனுப்பியிருந்தாங்க. அவருமே எல்லாமே எங்கள் கூட நின்று ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி, இப்போ இந்த டைமில் எங்களுக்கு மழையும் நல்ல இதாகிட்ருக்கு. ஸோ அந்த அதை எதுவுமே பார்க்காம எங்கள் கூட மழையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். ஸோ எல்லாமே ஃப்ரான்ச்சைசி சைட்லேருந்து எல்லாமே ஓகே. அதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு கடையை எடுக்கும் போது ஒன்றுமே இல்லை, வெறும் இது மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணோம், ஒவ்வொன்றா ரெடி பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. ஒவ்வொன்றா பண்ணும் போது மழையும் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி இப்போ எல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, ஃப்ரான்ச்சைசி ஃபீஸு. அப்புறம் நீங்களே வேணும்னா கூட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரான்ச்சைசி சைட்லேருந்து அவங்கள ஃபோர்ஸ்லாம் எதுவும் அவங்க தான் தரணும்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணும்னா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே பார்க்கும் போது அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு கஃபே வந்து உங்களால் பண்ண முடியும், நல்லாயிருக்கும். மற்றபடி பார்க்கும் போகும்போது ஃப்ரான்ச்சைசிலேருந்து நம்மளுக்கு ராயல்ட்டி எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரா மெட்டீரியல் வாங்கும் போது அந்த ஒரு பேமெண்ட்டு இது தான் இருக்குமே தவிர, இதுக்கு இடையில் நீங்கள் ராயல்ட்டியாட்டி எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது ஒன்றுமே கிடையாது. ஸோ அது ஒரு ஃப்ரான்ச்சைசின்னு பார்க்கும் போகும்போது ப்ளஸ். இப்போ எல்லா ஃப்ரான்ச்சைசியும் எடுக்கும் போகும்போது ராயல்ட்டின்னு வச்சு காசு வாங்குகிறாங்க. ஸோ அது அந்த பிரச்சனை இங்கே இந்த டைம் பாஸில் இல்லை ஃப்ரான்ச்சைசியில். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட கேட்கும் போது குயிக் பைட்ஸாக இருக்கட்டும், வேறு இந்த லோக்கல் ஏரியாவில் ஏதாச்சும் நல்ல மூவிங் உள்ள ஏதாச்சும் நாங்கள் ஆட் பண்ணலாமான்னு கேட்கும் போது கூட தாராளமாக ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களே இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னு இருக்கோம். அவங்க அதுக்கு ஆல்ரெடி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்து வரும் போது நாங்கள் கொஞ்சம் மெனு ஆட் பண்ணுவோம். நான் 4 இயர்ஸாக நான் கல்ஃபில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும், யாரை போய் பார்க்கணும் அந்த ஒரு ஐடியா வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு மெனு செட்டப் பண்ணணுன்னாலே நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஒன்றுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி போகும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரான்ச்சைசியை சூஸ் பண்ணேன். கடை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். எனக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஆஃபர்ஸு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ஐடி கார்டு கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜில் கம்மி பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கோம். ப்ளஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனு ஏதாச்சும் கெட் டுகெதர் அப்படியெல்லாம் வரும் போது நாங்கள் கொஞ்சம் 15-20% வச்சு நாங்கள் ஆஃபர் கொடுக்கலான். அப்புறம் மெனுஸ் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே ட்ரெய்னர் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சிம்பிள் ஈஸியான மெத்தடு தான். ஸோ அதனால் ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு எல்லா மெனுவுமே ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது. எல்லாமே அந்த மெனு எல்லாமே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு குக்கிங் தெரியல அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட இந்த மெனு எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் அதனால் எந்த தயக்கமும் வேண்டாம் உங்களுக்கு. இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரெக்டாக நாகர்கோயிலில் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜில், மெடிக்கல் காலேஜ் கேட்டுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு அப்பல்லோ ஃபார்மசி இருக்குது. என்றாகிறதுக்கு முன்னாடி அந்த அப்பல்லோ ஃபார்மசியோட லெஃப்ட் சைடில் எங்கள் கடை ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எங்கள் ஷாப் டைமிங் வந்து மார்னிங் 10 to 11 வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சோம். காலையில் ஓப்பன் பண்ணோம், காலையிலேயே மழையாக தான் இருந்துச்சு. நான் அப்போ கொஞ்சம் யோசித்தேன் என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆக ஆக கஸ்டமர்லாம் வரும்போது ஸோ ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓகே. இன்றைக்கி எல்லா கஸ்டமரும் நிறைய பேர் வந்தாங்க. வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்ல எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்க, கஸ்டமருக்கும் அப்புறம் என்னோட நாங்கள் எடுத்த சூஸ் பண்ண ஃப்ரான்ச்சைசிக்கும், அங்கேருந்து அனுப்பப்பட்ட ட்ரெயினர் மிஸ்டர் சுரேந்தர்,
அவருமே நல்லா பண்ணார். ஸோ எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோஸ் பார்க்குற யாராச்சும் உங்களுக்கு டைம் பாஸ் சூஸ் பண்ணணும் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்பி அதை எடுக்கலாம்.